வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க நடவடிக்கை எடுக்கக்கோரி போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்தார். கோவை உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் பொருளாதாரம் இருண்டு பாழும் கிணற்றில் தள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பொருளாதாரத்தை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், பல்வேறு தொழில்கள் நலிவடைந்து வருவது பொருளாதார வீழ்ச்சியை உறுதிப்படுத்தியுள்ளது எனவும் கூறிய அவர், பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் மற்றும் தெருமுனை கூட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தஹில் ரமணி பணியிட மாற்றம் விவகாரத்தில் மத்திய அரசின் அழுத்தங்கள் இருப்பதாகவும், இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்கினால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும், இதனை திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் வரவேற்கத்தக்கது எனவும், அதன் மூலம் முதலீடுகள் தமிழகத்திற்கு வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திலே செயல்பட்டு வருகின்ற ஆட்டோமொபைல் உதிரிப்பாக நிறுவனங்களான டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள் தன்னுடைய பணியாட்களுக்கு ஏறத்தாழ 15 நாட்கள் விடுமுறை கொடுத்துள்ளது. பார்லேஜி போன்ற உணவுப் பொருட்கள் பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களை இழுத்து மூடியிருக்கிறது. நாட்டினுடைய மிக முக்கியமான வேலைவாய்ப்பை தருகின்ற பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கு தங்களது உற்பத்தியினை நிறுத்தியிருக்கிறது. தன்னுடைய பணியாட்களுக்கு விடுப்பு அளித்திருக்கின்ற இந்த சூழல் என்பது இந்திய பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றது என்பதையே காட்டுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையிலே நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஏறத்தாழ 100 லட்சம் கோடி ரூபாய் பொதுத்துறை நிறுவனங்களிலே வருகின்ற 5 ஆண்டுகளிலே எங்களது அரசு முதலீடு செய்யும் என்பதாக அறிவித்திருந்தார், உரையாற்றியிருந்தார். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு உரை. ஆனால் அதற்கான எந்த விதமான பூர்வாங்க நடவடிக்கையும் அவர்களால் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் பொதுத்துறை நிறுவனங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை என்பது வெறும் 3 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 5 வருடங்களுக்கு வெறும் 15 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்படுகின்ற சூழலில் எவ்வாறு 100 லட்சம் கோடி ரூபாயை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு முதலீடு செய்ய போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எனவே நாட்டினுடைய பொருளாதார நிர்வாகத்தை செயல்படுத்துவதில் நரேந்திர மோடி அரசு தோல்வியுற்றிருக்கிறது. இந்த தோல்வியை உடனடியாக அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த தோல்வியிலிருந்து மீளுவதற்காக அண்டை நாடுகளான இந்தோனேசியா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியைப் போல மிக மோசமான வீழ்ச்சி ஏற்படும் என்பதாக பொருளாதார அறிஞர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றார்கள்.